அம்மா வீட்டுக்கு போய் அஞ்சு நாள் ஆச்சு, ஒரு போன் கூட பண்ண மாட்டேன். என்னதாண்டி பண்ணிட்டு இருக்க? சாரி மாமா, சாயந்தரம் வந்துடுறேன். சாயந்தரம் வரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, இருந்து பாத்துட்டு பொறுமையா வா, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். மாமா, நான் இல்லனா கோழி எல்லாம் என்னையா பண்ணும்? பாவையா? நீ இருந்தாதாண்டி நாங்க பாவம். எனக்கு கோழி நெய் ஒண்ணு தாண்டி, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா கொழுத்து போன கொப்பரை, அவன நாங்க ஒண்ணா? சரி மாமா, நான் அப்புறம் பேசவா? ஓகேடி, அப்புறம் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி உடம்பு கெடுத்துக்காத, சரியா? சரி மாமா. உனக்கு பொண்டாட்டி இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க தின்னுட்டு மிச்சமான சோத்த பிச்சையா போட்டா கூட பிச்சை எடுத்துருவாங்க. கோழி எல்லாம் தரமா இருக்குல்லப்பா. தரத்துல தங்கன விசுவாசத்துல அடிச்சுக்கவே முடியாது நம்ம கோழிய. எப்படிப்பா சொல்ற? இப்ப என்கிட்ட நீங்க கோழி வாங்கிட்டு போறீங்க, வீட்டுல கொண்டு போய் கூண்டுல விடுவீங்க, காலையில போய் பார்த்தா கோழி இருக்காது, திரும்பி நம்ம பண்ணைக்கு வந்துடும். அவ்வளவு விசுவாசம், இது வரைக்கும் 10 பேர்த்த வித்துருக்கேன், கேட்டு பாருங்க. என்னண்ணா ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஆனா கோழி வாங்கிட்டு போங்கண்ணா. உன் கோழியா வாங்கறதுக்கு நீதாண்டா எனக்கு 1000 ரூபாய் தரணும்.